நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஓஎம்ஆர் சீட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுன ஓஎம்ஆர் சீட்டை எப்படி வேலிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கேஷுவலாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவோம், அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஓஎம்ஆர் சீட்டு எப்படி பிரிண்ட் ஆகுது, அதை எப்படி வேலிடேஷன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மிஷினில் வேலிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஓஎம்ஆர் பிரிண்டிங் மிஷின். இந்த பிரிண்டிங் மிஷின் ஒரு நிமிஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 60-80 காப்பி வரைக்கும் பிரிண்ட் எடுக்கும். எக்ஸாம் ஹாலில் உங்களோட ஓஎம்ஆர் நல்லா பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். பிரிண்டிங் ஆகும்போது சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் வர்றதுனால சில எரர்ஸ்லாம் வரும் அப்படின்றனால தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இந்த ஓஎம்ஆர் சீட்லாம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் உள்ளே வச்சுருக்க அந்த கேமரா மூலயமா இந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய ஓஎம்ஆர் சீட் எல்லாமே கிளிக் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளேயில் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இது எதனால் அப்படின்னா, யாராருக்கு என்னென்ன ஓஎம்ஆர்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க ஆஃபீஷியலாக சாஃப்ட் காப்பியாக வச்சுருக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓஎம்ஆர் பிரிண்ட் ஆயிடுச்சு, நம்ம எக்ஸாமும் எழுதிட்டோம், அந்த ஓஎம்ஆர் சீட் எப்படி வேலிடேஷன் ஆகுது, நம்மளோட மார்க்லாம் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது ஓஎம்ஆர் வேலிடேஷன் மிஷின். ஓஎம்ஆர் வேலிடேஷன் மிஷினில் நிறைய டைப்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் 2 types ஆஃப் ஓஎம்ஆர் மிஷின் வந்து கொடுத்துருக்கோம், அதை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த ஃபஸ்ட் டைப் மிஷினில் வந்து உங்கள் ஓஎம்ஆர் வந்து சென்சார் மூலயமா ஸ்கேன் செஞ்சப்பட்டு உடனுக்குடனே ஸ்கேன் ஆகி அதோட ரிசல்ட்டில் வந்து சிஸ்டத்தில் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஓஎம்ஆர் வேலிடேஷன் மிஷின் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கனால எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்களோட மார்க் என்ன, அவங்களோட ரேங்க் என்ன அப்படின்ற தகவல் எல்லாமே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில்டரைஸ் பண்ணிடும். அப்புறம் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, நண்பர்கள் ஓஎம்ஆரில் என்ன ஷேர் பண்ணியிருக்குங்களோ அதை மட்டும்தான் மிஷின் இன்புட்டாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும் நண்பர்களே. ஸோ ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் நிறைய PDF மாடலில் ஓஎம்ஆர் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி நண்பர்கள் நிறைய டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டைப் ஆஃப் ஓஎம்ஆர் வேலிடேஷன் மிஷின் ஒரு செகண்டுக்கு 3 ஓஎம்ஆரை வேலிடேஷன் பண்ணுது. அப்ராக்சிமேட்டாக 1 நிமிஷத்துக்கு 150-180 ஓஎம்ஆர் வரைக்கும் வேலிடேஷன் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளேயில் காட்டிடும். ரொம்ப அழகாக அக்யூரன்சியாக ஓஎம்ஆரை வேலிடேஷன் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை அவுட்புட் கொடுத்துரும் இந்த மிஷின். இது மாதிரி ஸ்கேன் பண்ணக்கூடிய ஓஎம்ஆர்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி சிஸ்டத்தில் ஃபைலாகவே ஸ்டோர் ஆகிட்டே வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப் ஆஃப் மிஷின். இது வந்து ஃபஸ்ட் டைப் மிஷினை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஓஎம்ஆர் மிஷின் ஒரு நிமிஷத்துக்கு அதிகபட்சம் 150-200 ஓஎம்ஆர் வரைக்கும் வேலிடேஷன் பண்ணக்கூடிய ஸ்பீடு உள்ளது. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது, ஓஎம்ஆர் சீட்டில் பிளேடு போட்டாலோ ஒயிட்னர் வச்சாலோ அதை அசப்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்ற சந்தேகம். சில டைப்ஸ் ஆஃப் மிஷினில் பிளேடு போட்டாலும் ஒயிட்னர் வச்சாலோ அசப்ட் பண்ணிக்கிறோம், சில டைப் ஆஃப் மிஷினில் அதை அசப்ட் பண்ணிக்கிறாது. அப்படி அசப்ட் பண்ணிக்கிறாத மிஷினில் அவங்க கோடிங் என்ன ஃபிட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் ரிசல்ட்டாக அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது எரர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த எரருக்கு 2 மார்க் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓஎம்ஆருக்கு அவுட்புட் கொடுத்துரும். அதனால தான் நிறைய எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு 2 மார்க் அல்லது 1 மார்க் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி விடக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக்னால 1 அல்லது 2 மார்க்கில் தான் கட் ஆஃபில் வந்து கரெக்டாக நிற்கும். அதுக்காக தான் நிறைய நண்பர்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடிய PDF டவுன்லோட் பண்ணி அப்பப்போ டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஓஎம்ஆர் சீட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நண்பர்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். இது மாதிரி ஓஎம்ஆர் பிரிண்டிங் அண்ட் வேலிடேஷன் மிஷினை பற்றி ஹிந்தியில் தான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால நம்ம கிரியேட்டிவ் காமன்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்காண்டி ஸ்பெஷலாக போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் நண்பர்கள் எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓஎம்ஆர் எப்படி வேலிடேஷன் ஆகுது அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு. நண்பர்களே, வாழ்க தமிழ்.